அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உலகம் அழிய போகிறது இது மனிதர்களை படைத்தது கடவுளா இல்ல வீட்டு கிரக வாசிகளா அதோட தொடர்ச்சி வீடியோவாக இது இருக்கும் இது வரைக்கும் நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம் உலகம் வந்து அழிய போகுது அப்படின்னு நமக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு காமெடியாக இருக்கலாம் கேள்விக்குரியா கூட இருக்கலாம் ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் ஒரு அடியாக முழுவதுமா அழியாது கொஞ்சம் தான் அழியும் நம்ம நினைக்கக்கூடிய இந்த உலகம் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பேரழிவுகளை சந்திச்சிருக்கு அந்த ஐந்து பேரிழிவுகள் என்னென்னங்கிறத பத்தி இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஆடோவிஷன் பேரழிவு இந்த பேரழிவு இதுதான் இதுவரைக்கும் நடந்ததுல இரண்டாவது மிகப்பெரிய பேரழிவா பார்க்கப்படுது இது கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நானூத்தி நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரழிவு நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீத உயிரினங்கள் இதுல அழிஞ்சிருக்குன்னு சயின்டிஸ்டுகள் இத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேட் பேரழிவு இது அறுபதுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரழிவு நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தரையில பகுதி தண்ணி பகுதியாகவும் தண்ணி பகுதி ஃபுல்லா மாறி மாறியிருக்கு இந்த தான் நம்ம தமிழர்களுடைய முக்கியமான இடமா இருந்த குமரி காண்டம் முழுவதுமா கடலுக்குள்ள போய் கடல் கடியில இருந்த இமயமலை இப்ப மேல வந்திருக்கு அடுத்தது பேரழிவு இதுதான் வந்து இது மிகப்பெரிய பேரழிவா பேரழிவு நடந்து கிட்டத்தட்ட மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்குல பலதரப்பட்ட விசித்திரமான உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுறாங்க அதாவது டிராகன்ஸ் அந்த மாதிரி நம்ம நம்பவே முடியாத நிறைய உயிரினங்கள் வாழ்ந்ததாகவும் அந்த உயிரினங்கள் இந்த பேரழிவின் போது கடலுக்குள்ள போய் எல்லாமே அழிந்ததாகவும் சொல்லப்படுது அடுத்தது ட்ரையாசிஸ் பேரழிவு இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஒன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரழிவு நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில் டைனசஸ் போன்ற உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு அதோட அழிவு காலம் ஆரம்பித்ததும் இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தது ஸ்ரீடாட்டியோஸ் பேரழிவு இந்த டைம்ல தான் ஜுராசிக் பார்க் முழுவதுமா அழிஞ்சிருக்கு அதாவது எரிக்கல் பூமியில் தாக்கி முழுவதுமா இது அழிஞ்சிருக்கு இதுவரைக்கும் நிகழ்ந்த ஐந்து பேரில் இதுதான் அடுத்ததா வரக்கூடியதான் ஆறாவது பேரழிவு அந்த ஆறாவது பேரழிதா பேரழிவு இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து வந்து இப்ப ஆரம்பம் பேரழிவுனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிக்குன்னு சொல்லப்படுது இது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நடந்த பேரழிவை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த பேரழிவா இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது அந்த நம்பிக்கை காரணமாதான் மனிதர்கள் இந்த பூமியில இருந்து வேற்று கிரகத்துக்கு தங்களால வாழ முடியுமா இல்ல வேற்று கிரகத்துல மனிதர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதற்கான ஆராய்ச்சிகள் நடக்கிற வண்ணம் இருக்குது இந்த பேரிழவுங்கிறது எல்லாமே ஒரே நாளில் ஆரம்பிச்சு ஒரே நாளில் முடியிற விஷயம் கிடையாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு தான் இருக்கும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இதற்கான ஆரம்பம் முன்னாடியே நிகழ ஆரம்பிச்சிருச்சு இப்ப அதற்கான தொடர்ச்சிகள் அங்கங்க நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது அதனால தான் இப்ப நம்ம எந்த கிரகத்துக்கு நம்மளால போய் இருக்க முடியுமா முடியாதுன்னு நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண விதமாகவே இருக்கிறாங்க இனி வரும் பகுதியில சூரிய குடும்பத்தை பற்றியும் அங்க உள்ள கோள்களை பற்றியும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்